ஹாய் காய்ஸ், இன்று வந்து ஜான் மில்டன் எழுதிய சாம்சங் அகனிஸ்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட்ரி, அதுவும் லாங் பொயட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராமா வர்சஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியும் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த போயமோட மெயின் தீம் அப்படின்னு எடுத்துங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா இன்னர் பிளைண்ட்னஸ், அதாவது சாம்சங்கை பற்றி அவனே தெரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா கிறிஸ்டியனிட்டி ஃபெய்த், அந்த கிறிஸ்டியனிட்டி மதத்தை பற்றியான உண்மைகளை வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து வயலன்ஸ், சண்டை அப்படின்றதும் இந்த பாயிண்ட்ல வந்திருக்கு. ஸோ ஏன்னா அது பைபிளிக்கல் ஸ்டோரின்றதுனால அங்கே நடந்த இன்சிடென்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரிட்டிசிசம் ஆஃப் த ரொமான்டிக் லவ், அதாவது நம்மளுடைய சாம்சனுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் வந்து லவ் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் தீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போயம் பப்ளிஷ் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1671. சரிங்களா. ஸோ இப்போ சாம்சங் அகனிஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு டிராமேட்டிக் போயம், சரிங்களா. ஸோ இதில் எதை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் வர்சஸை வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வந்திருப்பாங்க, பட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட்டிக் ஸ்டைலில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நாம் இந்த போயமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் சாம்சன். ஸோ இவங்க யாருன்னா இந்த போயமோட மெயின் கேரக்டரே இவங்க தான். செகண்ட் கேரக்டர் வந்து மனோ. ஸோ இவங்க யாருன்னா நம்ம சாம்சனுடைய ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஜாலிலா. ஸோ இவங்க யாருன்னா சாம்சனுடைய ஒய்ஃபு. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து கோரஸ். ஸோ இவங்க யாருன்னா ஒரு குழுவாக இருக்கக்கூடிய கிரீக் மாநாட்டோடைய இருக்கக்கூடிய ஒரு குழுவை பற்றி இப்போ கோரஸாக எல்லாத்தையுமே ஒட்டுக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து யாருன்னா இவங்க. சரி வாங்க நம்ம இப்போ போயமுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சன் அப்படின்றவன் ஒரு மனித நேயமற்றவனாக வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ அவன் வந்து ரொம்ப சக்தி படைச்சனாகவும் இருந்துட்டுருக்கான். அவருடைய சக்தி பார்த்தீங்கன்னா அவனுடைய குதிங்களில் தான் இருக்குது அப்படின்றது வந்து யாருக்கு தெரியும்னா அவனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா தலீலா. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலீலா வந்து அவனுடைய அந்த காலுக்கு வந்து கட்டு போட்டு ஸோ அவனுடைய பலத்தை வந்து குறைச்சிட்றாங்க. அதனால் அவனுடைய ஆப்போசிட்டில் போரிடுறவங்க வந்து நம்மளுடைய சாம்சனை வந்து ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. சரிங்களா. வின் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த போயட்ரியை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா. ஸோ அவனை எங்கே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா அப்படின்ற ஒரு சிறையில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அவருடைய எதிரிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் மீது ரொம்ப ஒரு கோபமாக இருந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவோடைய சாம்சன் தன்னை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு குறைந்த அவருக்கு வந்து பலம் இல்லாத மாதிரியும் இந்த ட்ராமாவில் வந்து அவரை காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் வந்து தன்னுடைய மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். பிகாஸ் ஏன் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை வந்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்க காட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ஸோ சிறையில் வந்து அவர் தள்ளப்பட்டிருக்காரு. கண்மூடித்தனமாக வந்து யார் சொல்கிறதையும் கேட்கல அப்படின்ற ஒரு மனக்கட்டுப்பாட்டில் வந்து அவர் இருந்துட்டுருக்கார். ஸோ அந்த இடத்துல தான் அவங்கள யார் மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா கோரஸ் அப்படின்றவங்க எல்லாமே மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய வலிமை என்ன, மனிதனுடைய சுய பரிதாப நிலையெல்லாம் பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யார் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து சிறைக்கு சாம்சனுடைய ஃபாதர், அதாவது மேனோவாக இருக்காங்க இல்லையா அவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சனுடைய தோற்கடிச்சவங்களுடைய நிலையை பற்றி அவங்க எதிரிகளாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க உன்னை தோற்கடிச்சதில் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் சாம்சங் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மனச்சோர்வாக இருந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய மகனை மீட்கணுமே அப்படின்ற நோக்கத்தில் வந்து லாட் ஆஃப் அமௌண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா வெளியே மீட்கணும் இல்லையா அதனால. ஸோ அதுக்கடுத்து அந்த இடத்துல யார் போகிறாங்கன்னா நம்ம சாம்சனுடைய மனைவி வந்து போகிறாங்க. அவங்க யாருன்னா தலீலா வந்து போயிட்டு அவங்கள சந்தித்து வந்து நான் உங்களுக்கு செஞ்சது ரொம்ப துரோகம் தான், என்னை மன்னிப்பு கேட்குறாங்க.
ஸோ அப்படி கேட்கும் போது அவரையும் வந்து சாம்சன் மன்னிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவளையும் வந்து நம்ம சாங்சன் வந்து எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலே வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா கத் அப்படின்ற ஒரு ராட்சசன் வந்து ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சனை வந்து சிறையில் வந்து கேலி செய்கிறான். கேலி செஞ்சுட்டு கூப்பிட்றான், என்னை வந்து நீ வந்து எனக்கு எதிராக வந்து சவால் அணிச்சு எனக்கு கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். ஸோ சாம்சன் சொல்கிறாரு, எனக்கு யார் கடவுள், எனக்கு கடவுள் துணை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹரப்பா வந்து என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் பயப்படுறான், இருந்தாலையும் வந்து சண்டைக்கு தயாராகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது சாம்சங் வந்து அவனுக்கு சொல்கிறாரு, என்னென்னா நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹரப்பா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு, இல்லை என்னால் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிடறான். ஸோ ஹரப்பா ஓய்வு எடுத்துகிற டைமில் வந்து நம்மளுடைய கதையில் வந்து அங்கே தான் வந்து கிளைமேக்ஸ் வந்து மாற ஆரம்பிக்குது. என்னென்னா பாதி வரைக்குமே வந்து இந்த கதையில் வந்து இந்த வன்முறைன்றது வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபைனல் சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுடைய ஆப்போசிட் இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாருமே வந்து அவங்க அந்த அவங்களுக்கு உண்டான அந்த கோயிலில் வந்து நல்லா அந்த கேலி கூத்து கொண்டாட்டம் இப்படின்னு இருந்துட்டுருப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் யார் போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சாம்சன் வந்து போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற கோயில் அந்த தூண்கள் எல்லாத்தையுமே உடச்சி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாகடிச்சிடுறாரு. அதில் இவரும் இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் என்னென்னா இந்த போயம், சாம்சங் அயனிஸ்ட் அப்படின்ற அந்த போயம் அவ்வளோதான், சரிங்களா? ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.